எனக்கு வந்து கடவுள் வந்து என் வழியாக பேசுகிறாருனால நீங்கள் எந்த கட்டுக்கதையும் சொல்லலை, நான் தான் பேசுகிறேன் என்னோட அனுபவத்தில். ஆமாம், அதுதானே உண்மை. இல்லைன்னா என் மேலே கடவுள் வந்துச்சு, எனக்குள்ளே கடவுள் வந்துட்டாருன்னு பேசுனா அது நான் ஏமாத்துகிற மாதிரி இல்லை, அது உலகத்தை ஏமாத்துகிற மாதிரி இல்லை. அது உலகத்தை ஏமாத்துறது மட்டும் இல்லை, என்னையே நான் ஏமாற்றிக்கிற விஷயம் இல்லை. அது நான் என்னையே ஏமாற்றிக்கவும் விரும்பலை, உலகத்தை ஏமாற்றவும் விரும்பலை. என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன், நீ எடுத்தால் எடுத்துக்கோ எடுத்துக்கலாம் போங்க, அது உங்களுடைய சொந்த விஷயம் அது. ஆனால் இதை எடுத்து தான் அவனை நான் கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் சிந்திப்பீங்க நான் சொல்கிற வார்த்தைகளை. ஏன்னா எந்த விஷயத்திலையும் நான் பொய் பேசணும்னு விரும்புகிறதே கிடையாது, அந்த இப்போ தேவையும் மற்றது. அது அந்த பொய்யை பேசி அதை பொருட்ட பண்ணி பணம் பண்ணணும்னு எண்ணம் இருந்தால் பொய் பேசினுக்கலாம், எனக்கு அது தேவையே இல்லையே. இறைவன் எனக்கு என்ன கிடைக்கணுமோ அதை எனக்கு கொடுத்துருக்குறான், அதை நான் சாப்பிட்டுருக்குறேன். அதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்? இந்த ஆசிரமத்துக்கு ஏதாவது நிறைய பேர் எவ்வளோ பேர் உதவி செய்கிறாங்க. போன மாதம் கூட ஒரு அம்மா சிங்கப்பூர்லேருந்து ஒரு நாள் பேசுனாங்க ஃபோனில், மறுநாளே 30,000 ரூபா சாப்பாட்டு காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரி சில நல்ல உள்ளவங்கள் இந்த ஆசிரமத்துக்கு இன்னும் உதவி செய்துன்னு இருக்காங்க. அந்த உதவிகளால் தான் இந்த ஆசிரமமும் இவ்வளோ வளர்ந்துக்குது. இது என்னால் மட்டும் வளர்ந்ததுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஆசிரமத்தினுடைய அடிப்படை என்ன? பொய் பேசக்கூடாது. எந்த நிலையிலையும் மரணத்தில் கூட நீ பொய் பேசக்கூடாது, அப்போ தான் இறைவனோடு சேர முடியும். நீ பொய் பொருட்டு உலகம் மதிக்கணுன்றதுனால நீ என்ன பண்ண போகிற? நாளைக்கு விழுந்துட்டின்னா உன்னை உலகம் காரி முய போதே. அதனால் சொல்கிறாரு அழுக்கணி சித்தர், சொல்கிறார் காட்டானை மேலேறி கடத்தெருவே போகையிலே நாட்டார் நம்மை பார்த்து நகை புரிவதொன்றோன்றார். நான் நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்டு போட்டுக்கணும், பெரிய கடத்தெருவில் போய் ஏய் நான் தான் தாதா அப்படின்னா ஊரில் இருக்கிறவெல்லாம் பயந்து எனக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணுவான். ஆனால் ஒரு நாளைக்கு நான் விழுந்துடுவேன், விழுந்த உடனே காட்டான என் மேலே ஏறிக்கின்னு போகுமே, அதை ஊரே பார்த்து வேடிக்கை பார்த்து சிரிக்குமே, அடப்பாவி என்ன ஆட்டமாடனே இன்றைக்கி என்ன கதியாக போகிறான் பாருன்னு சொல்லுமே. அப்படி போகக்கூடாது. நான் காட்டான மேலே நான் ஏறி போகணுமே தவிர என் மேலே எக்காரணத்தொன்று காட்டை நான் ஏறக்கூடாதுன்றான். அதனால் சொல்கிறான் காட்டானை மேலேறி கடத்தெருவே போகையிலே நாட்டார் நம்மை பார்த்து நகை புரிவதொன்றோ. காட்டானை மேலேறி கடத்தெருவே போகையிலே என் கண்ணம்மா கண்குளிர காண்பேனே, நான் காட்டான மேலே ஏறிக்கின்னு இந்த உலகத்தை நான் பார்ப்பேன்டா. ஏன்னா நான் இருக்கிற கோலத்துக்கு எங்கன்னா போனேன் எவனை மதிப்பானா? மதிக்க மாட்டான். அதனால் எனக்கு கவலை இல்லைடா. ஆனால் இன்றைக்கி உலகம் உன்னை மதிக்கும், நாளைக்கு காட்டான உன் மேலே ஏறி போவேன்டா. ஆனால் என் மேலே எப்பவும் காட்டான ஏறாது, காட்டான மேலே நான் போகண்டேண்ணா, காட்டானா எரும மாடுன்ற எம வாகனம்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறான். அந்த மாதிரி முறையில் மரணத்தில் கூட தேவையற்ற பொய் பேசாத, அதனால் என்ன சாதிச்சிட போகிற நீ? அதுவும் இறைவனுடைய வழியில் வந்து நீ எப்போ போனோன்னு பயணம் பண்ணிட்டியோ சத்தியம் மட்டும் பேசு. அது உலகம் மதிக்கிட்டோம் மதிக்கான போட்டோம், உலகம் மதிக்கிறதுக்காக நீ பேச ஆரம்பிச்சுன்னா போய் பேச ஆரம்பிச்சிடும். இதுதான் என் கொள்கமா. இப்படி தான் நான் என் வாழ்க்கை பயணம் பண்ணிக்கிறேன். ஒரு ரொம்ப இயல்பாக ஒரு பேசுகிறீங்க, ஆனால் சாதாரண மனிதர்கள் கை கொள்ள முடியாத ஒரு செய்தியை நீங்கள் கை கொண்டுருக்கீங்க. இது கேட்க கேட்க அதிசயமாக இருக்கேன். நிறைய சாமியாருங்க உலகத்தை பார்த்து மயங்கி போயிட்டாங்க, அதனால் அவங்க போன பாதையெல்லாம் கூட மறந்து அவங்க போயிட்டாங்க. சிவாய்க்கர் சொல்கிறாரு ஆடு காட்டி வேங்கை அகப்படும் மாறு போல். வேங்கையை பிடிக்கணுன்னா காட்டில் ஒரு கூண்டு வச்சு அதில் ஒரு ஆடு குட்டியை வச்சுட்டு அதை கத்த விட்டுட்டின்னா வேங்கை வந்து மாட்டிக்கும் இல்லையா? அதனால் ஆடு காட்டி வேங்கை அகப்படும் மாறு போல், மாடு காட்டி என்னை மதிமயக்கலாகுமோ, இந்த உலகத்தினுடைய அழகை காட்டி என்னை மதிமயக்க யாரையும் கெடுத்துடலாமா? இறைவா இறைவங்கிட்ட கேட்குறான். கோடு காட்டி யானை கொன்றுரைத்த கொற்றவா, வீடு காட்டி என்னை வெளிப்படுத்த வேணுமேன்றான். அந்த மாதிரி இறைவங்கிட்ட நான் கேட்குறதெல்லாம் இந்த உலகத்தை பார்த்து நான் மயங்கக்கூடாது. எக்காரணத்தை முன்னிட்டும் புகழன்ற வார்த்தையை மனசுக்குள்ளே புகுந்துடக்கூடாது. இறைவா அதுதான் வழிபடுறேன், எனக்கு சொத்து ஓனம் சொக ஓனம் புகழிய மனசில் போகக்கூடாது. பூந்தான் நான் கெட்டுடுவேன், ஆனால் என் மனசில் நீ மட்டும்தான் இருக்கணும், வேறு எந்த ஆசைக்கும் இடம் இல்லைங்க அப்படின்னு வாழ்ந்துன்னு நான். அதை இறைவன் எங்கேயோ இருக்கிறான் அப்படி இல்லை, இறைவன் என் பக்கத்தில் இருக்கிறான், உங்கள் பக்கத்தில் இருக்கிறான் இறைவன். ஆனால் அறிய முடியாமல் வாழறீங்க, அறிஞ்சி வாழுங்கோ. அதை சொல்கிறார் பட்டினத்தார்,
எட்டு திக்கும் 16 கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத்தோங்கும் சோதியை, இறைவன் இல்லாத இடம் இல்லடா, இறைவன் இல்லாத இடத்துல உயிரினமே இல்லடா அப்படின்றார். அது எட்டு திசையிலும் இங்குது 16 கோணத்திலையும் இருக்குதுராது. அது இல்லாத இடத்துல ஒரு உயிரினம் கூட வாழ முடியாதுறான்றான். அது எங்கே இருக்குதோ அங்கே தான்டா அவன் வாழ்க்கைன்றான். அதனால் சொல்கிறான், எட்டு திக்கும் 16 கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத்தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி உருட்டி தம் அக்கத்தில் வைத்தார் கருத்தில் வையார்னா. நம் கருத்தில் வச்சு தெரிஞ்சுங்கிறேன், நான் அக்கத்தில் வைக்கல. அதனால் இறைவனை தவிர இந்த உலகத்தில் உயர்ந்த பொருள் எனக்கு எதுவுமே தெரியல. அப்படிப்பட்ட உயர்ந்த பொருளை நான் விரும்பும் போது இந்த உலக பொருளை நான் ஏன் விரும்பணும்? ஆனால் உணர்ச்சி அதை தாண்டி நீங்கள் சொல்கிற அறிவேனும் அந்த ஆன்மாவின் பணியை எப்படிங்க ஐயா கை கொள்றது? எல்லாருக்கும் சாத்தியமா, எல்லாருக்கிட்டும் ஒரு அபரிமிதமான சக்தி இறைவன் கொடுத்துருக்குறான். ஆனால் அந்த சக்தியை அவன் தேடுறதும் இல்லை, அதை பயன்படுத்துறதும் இல்லை. அதனால் அவனுக்கு தெரியாமையே போயிடுது. எல்லோருக்கிட்டும் இருக்குது, இதில் என்கிட்ட தாங்குது உங்கள்கிட்ட தாங்குதுன்றதுலாம் கிடையாது. எல்லோருக்கும் இறைவன் கொடுத்துக்கிறான். ஏன்னா 84,000 கோடி ஜீவராசிகளில் இறைவன் ஒருவன் இருக்கிறான். இறைவனை வழிபடணும், இறைவனை அடையணுன்ற எண்ணம் 84,000 கோடி ஜீவராசி கிடையாது. ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் இறைவன் ஒருத்தன் இருக்கிறான், படைப்பு அவந்து தான், அவனை அடையணும், பிறவி வேணாம் அப்படின்றது மனிதனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போது இந்த மனிதனுக்குள்ள எல்லா சக்திகளையும் இறைவன் தந்திருக்கிறான். ஆனால் இவன் ஆசைன்ற மாயை மறைச்சிட்டு இவனுடைய உண்மையான சுயரூபம் இவனுக்கு தெரியல. தெரியாதாலையும் போலியாகவே வாழறான்னு தவிர நிஜத்தை நம்பி வாழலை. இறந்துடுவான், இறக்கும் தருவாய். இவன் படுக்கையில் இருப்பான், கண்ணில் தண்ணியாக வரும், பேச முடியாது இவனால். இவன் மனைவி மக்கள் பக்கத்தில் நிற்பாங்க, அப்போ கூட அவங்க என்ன நினைப்பாங்கோ, ஐயோ இவர் அழுகுறாரு, இவ்வளோ காலம் வாழ்ந்தோம் இறைவனை தேடலையே அப்படின்னு அழுகுறாருன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவோம், ஐயோ எங்கே கொடுத்துட்டார் தெரியலையே பணம், அதை சொல்ல முடியாது அழுகுறாருன்னு நினைப்பாங்க இவங்க. ஆனால் அவன் சாக போகிறவன் நினைப்பான், இவ்வளோ காலம் வீணான வாழ்வு வாழ்ந்தனே, இவ்வளோ காலம் இறைவன்ற ஒருத்தனை தேடலையே, இப்போது அந்த என்னுடைய வாழ்க்கையே அப்படியே போயின்னு இருக்குதே அப்படின்னு அவன் நினச்சி அழுவான். இப்படி வாழற மனிதர்களில் எவ்வளோ உண்மையை சொன்னால் புரிய போகுது சொல்லுங்கள். சில நேரத்தில் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம், சில நேரத்தில் தன்னையே தான் ஆறுதல் படுத்திக்கணும். சரி 1000 பேருக்கு சொல்கிறோம், ஒரு 2 பேர் கேட்க மாட்டானா, அந்த அது போதுமே அப்படின்ற ஒரு ஆறுதல் தனக்குள்ளவே தன்னை ஆறுதல் படுத்திக்கிறது. இப்படி தம்மா என் பயணம் போகுது. மிகப்பெரிய பயணம், மிகப்பெரிய ஒரு பணி. இது வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்கிறீங்க, ஆனால் இதனுடைய பயன் நினைக்கும் போது உலகை விட பெருசாக இருக்குது எனக்கு. சாய் தர்மா ட்ரஸ்ட், JMPJM ஃபவுண்டேஷன் மற்றும் உலகெங்கும் உள்ள ஆன்மீக அன்பர்கள், கொடையாளர்கள் இணைந்து பல்வேறு ஆன்மீக பணிகளையும், ஏழைகள், இயலாதவர்கள், அனாதை ஆசிரமங்கள், வாயில்லா ஜீவராசிகள், இயற்கை அனர்தங்கள் என பல்வேறு உதவிகளை தங்களின் மூலம் செய்து வருகின்றது. பல வருடங்களாக தொடர்ந்து வரும் இத்தொண்டு மூலம் மனித மாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு தங்களை சுற்றி உள்ளவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற தெய்வ நிலையே உங்களையும் எங்களையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறது. இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு இறங்கி கடவுளாக மாற சாய் தர்மா கேட்டுக்கொள்கிறது. நன்றி, ஆத்மா வணக்கம். கேட்டதை கொடுக்கும் அன்பு நிறைந்த கரத்தை கொண்டோமே, நேசம் என்னும் நிழல் தரும் தெய்வ மரத்தை கண்டோமே, கண்ணீர் மழையில் நனைந்தால் காக்கும் குடையை கண்டோமே, பையத்துள் வாழ் வாங்கு வாழ்பவரே, தெய்வத்தின் வடிவாய் வந்தவரே, பசியை போக்கும் அமுத சுரபியாய் பார்த்தோம் உங்களையே, கல்வி சேவைக்கு தலைமகளே இங்கு தந்தாள் தங்களையே, மருத்துவ உதவிகள் செய்தேனாலும் காப்பாயுங்களையே, என்றும் காப்பாயுங்கள்.